நான் வந்து அதிமுக மீட்டிங்கில் போனதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், சேரே இல்லாத ஒரு மேடை. அது அம்மாவை மட்டும்தான் ஒரு சேர் போடுவோம், மற்றவங்கள்ட்ட நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். நாங்கள்லாம் ரோட்டரி கிளப்பும் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி அப்படி நம்மளும் போய் கொண்டாங்க. இல்லைன்னா ராஜாக்கெல்லாம் சேர் போடுவோம்னு நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், மூணு நாலு சேர் போடுவாங்க போல இருக்கு, நம்மளை கூப்பிடுவாங்கன்னா வா 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 வான்னு பொட்டி கடை வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த அரசியல் என்னென்னா, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி 1947 ரத்த கண்ணீரில் சொன்னார் அவர், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்டி பட்டாளம், பிளகாட்சி ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போ சொன்னார். இப்போ நடக்குதுன்னு வச்சுங்க, நான் அதை பேச வரல. அவங்கவுங்க கட்சி ஆரம்பிக்கவே பயப்படுறாங்க, ஏன்னா கொடி கலர் கிடைக்கல. என்ன கலர் இல்லை இல்லை, இருக்கிறது மொத்தம் 7 கலர் தானே, விப்கோ யார் 7 கலர் தானே, எல்லாம் போயிடுச்சு. முதல்ல வந்தவங்களாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கலரை, இனிமேல் கலர் கிடையாதுமா அவனை. அதனால் யோசிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கலன்னா கொடி தான் கிடையாது அவங்களுக்கு, அதனால் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையில் அன்னைக்கு எந்த பக்கமும் இல்லாமல் கொஞ்ச நாள் காங்கிரஸிலிருந்து வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல நல்ல நாளில் வந்துட்டாரு, அது வேறு விஷயம். நான் அதை பற்றிலாம் நான் பேச எதுக்கு, அது பெரிய அரசியல் ஆகிடாது, அதை பற்றிலாம் நான் பேச வரல. ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க ராதாரவி, ஐயோ அவன் இருக்கிறத பூரா சொல்லிடுவாங்க. நான் இருக்கிறத சொல்ல உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறது தான் பல பேருக்கு இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு பெரிய கட்சி தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று தான் கூட யாரோ ஒருத்தரோட வராது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஐயா நின்னும் வர்றது சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே தனியாக தான் போவார், அவர் போகணும்னு யாரோடையாவது போகணும்னு நினச்சித்தாருண்ணா, அது ஒரு பெரிய ரேஷன் கடை மாதிரி கூட்டம், அதனால் அவர் போகிறதில்லை. அதுக்காக சொல்கிறேன் நான், அதனால் சும்மா சந்தோஷத்துக்காக சொல்கிறேன். கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்னடா வர வேணும்னா, எனக்கு எல்லாருக்கிட்டேருந்து நல்லவன் வர வேணும், படுபாவி எனக்கே அந்த வரம் கிடைக்கலடா, நீ ஏண்டா என்ன கேட்குறேன்னு சொன்னார் கடவுள். அது மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கும் அண்ணன் ராமநாத். இது ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சு சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிற அந்த ரோட்டரி கிளப் டைமிங் இடிக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இவங்க நம்மளெல்லாம் கூப்பிடக்கூடாது, ஏன்னா லயன்ஸ் கிளப்பில் கூப்பிட்டு ஒருத்தர் 2 கவர்னர் மாறிட்டாங்க. ஆமாம், பேசிக்கிட்டே இருந்தேன் நான், அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்து 2 கவர்னர் மாறிட்டான். ஒருத்தர் கவர்னர் கூப்பிடும் போது, இல்லை சார் நீங்கள் கவர்னர் இல்லை, அவர் கவர்னர் ஆகிட்டார் சார். அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இது வியாதி போகும்னு சொல்லுவாங்க, வியாதி எல்லாம் எனக்கு கிடையாது, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் லைஃப்பில். ஏன்னா வெரி ஷார்ட் ஜேர்னி நம்மது, வெரி ஷார்ட் ஜேர்னி இஸ் ஷார்ட். அதுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். நான் ராமநாதன் அவர்களுக்கு என்னென்னா, இந்த வைஷ்ணவங்க விஷ்ணுவை கும்பிடுவர்களுக்கும் சிவன் கும்பிடுவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தகராறு நடந்துகிட்டு இருந்தது. நீ என்னடா பட்டையை இப்படி போடுற, இப்படி போடும்போது எப்போ பேர் இப்படி இப்படி இப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் சொல்கிறான், ஆ நீ மாத்திரம் இப்படி நாமம் போடலையா, இப்படி 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 இப்படின்னு சொல்கிறடா, வேணாம் வேணான்னு சொல்கிற சண்டை, இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசான்னு சண்டை. சாமியார் வந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் சாமி இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசான்னு. அதுக்கு அவர் சொன்னார், இப்படி போடுவதும் பெருசல்ல, இப்படி போடுவதும் பெருசல்ல, இப்படி போடுவது தான் பெருசுன்னு சொன்னார். அந்த இப்படி போடுறதுனால தான் இன்னைக்கு ராமநாதனுக்கு இப்போ கலியுக கர்ணன் பட்டம் கொடுத்து இங்கே பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டு பேர் தான் இந்தியாவிலே சிரிக்காத முகம், ஒன்று பிரதமர் நரசிம்மராவ், இன்னொருத்தர் வந்து எங்கள் ராஜா அண்ணா. ஆனால் பாரதி ராஜா சார் பையன் கல்யாணத்துக்கு கேரளா போனேன், அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன். அவருக்கு நான் ஒரு சகோதரன்னா ஒரு கருவிலே பிறக்கவில்லை, அவ்வளோதான். அது மாதிரி நான் பக்கத்தில் உட்காந்துட்டேன், இஷ்டத்துக்கு அடிக்கிறேன், ஏன்னா கேரளாவில் இருந்தால் நல்லபடியாக இருக்க முடியுமா நம்மளால. அது காலையிலேருந்து ஏதோ சனியினை போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட, சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணன். அது வந்து ஃபோட்டோ எடுத்து குமுதத்தில் போட்டான், இப்படி சிரித்த முகமாக ராதா இளையராஜாவை பார்க்க வேண்டுமா போட்டு, என் ஃபோட்டோ போட்டு ராதாரவி பக்கத்தில் இருக்கிறார், அந்த பெருமை எனக்கு. அதே மாதிரி நரசிம்மராவ் போனேன்,
நடிகர் சங்க விஷயமா பார்க்கறதுக்கு அப்போ பிரதம மந்திரி அவர் அவர் சிரிக்கவே மாட்டார். ஷால் போட்டேன் பார்த்தேன் என்னென்னமோ பேசிப்பா. தெலுங்கில் பேசணும்னா எனக்கு கஷ்டம், ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில், சோறு போடுறது தமிழ், அதை விட்டுப்பிட்டு நான் எப்படி தெலுங்கு பேச முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். பார்த்தேன், கடைசியில் சொன்னேன், ஐ எம் ராதா ரவி, சன் ஆஃப் எம் ஆர் ராதா. அவர் ஒன்று சொன்னார், மை ஃபாதர் ஒன்லி ஷார்ட் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். இந்த அடையாளம் சொன்னவனை தான் சிரித்தார் அவர். ஆன்ல கேட்கணும், அதை விட்டுட்டு சிரித்தார் அவர் மனுஷன். அதுக்காக சொல்கிறேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் வந்து இப்போ ராமதாஸ் சார் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு என்னென்னா, எங்கள் பேரெலாம் இல்லைன்னு கூட சரத் சார் சொன்னார். அவர் முகத்தில் இருக்கிறது அப்படின்னு பேரை போடாத தப்பு தானே. அது வந்து எங்களை கூப்பிட்டாங்க. இப்போ என்னை வந்து ராஜேஷ் சார் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு வக்கீல், அவர் நான் வந்து தான் ஆகணும். இல்லை இல்லை, கேஸில் இப்படி பேசுனவர் இப்படி திருப்பினார்னா நான் விட்டுருவேன். அதனால் நான் கவர்மெண்ட் வந்துட்டேன், ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் சட்டம். இல்லை சார், இப்படி தான் சார் ஜட்ஜுக்கிட்ட, இப்படி ஜட்ஜு இப்படி தான் சார்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, தலையாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா சபரிமலைக்கு இப்போ பிள்ளைக்கும் போகலான்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாவம், அதுக்காக போய் ஜட்ஜு போய் சபரிமலை போயிட்டு வரணும் சொல்ல முடியும், அதை பற்றி சொல்ல. அது மாதிரி அவங்க அவர் கையில் நம்ம மாட்டிகிட்டு நிற்கணும். அதனால் அவர் சொன்னோடனே நான் வரேன்னேன்னு சொல்லிட்டேன். இல்லை, அவர் அதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னார். ராமநாதன் சொன்னது மூணு பேர், ஒன்று அண்ணன் இளையராஜா அவர்கள், அடுத்தது சரத்குமார் வரணும், அப்புறம் ராதாரவி வரணும்னு கேட்டார். அதில் தான் பெருமைப்பட்டேன். பரவாயில்ல நம்மளா, ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன், முதல் முறையாக இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் எனக்கு ஷால் போட்டிருக்காங்க. இங்கே நான் நிறைய ஷால் வாங்கியிருக்கேன், வேறு இடத்துல வாங்கியிருக்கேன், இங்கே இல்லை. இது இருந்தாலும் இப்போ அண்ணன் ராமநாதன்னால ஒரு தயவுனால நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ராஜா அண்ணன் வந்து சாதாரணமான ஆள் அல்ல. ஹிந்தி பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த மனிதன். அதனால் இப்போ என்னென்னமோ கோளாறுலாம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி நான் பேசக்கூடாது. நான் ரொம்ப சாதாரணமானவன். அவரில் ராஜா நல்லா கட்டி முடித்த கோபுரம் நான், குவிந்து கிடக்கும் செங்கல் நான், அதற்காக சொல்கிறேன். இருந்தாலும் சரத்குமார்லாம் சொன்னார், எப்படி என்ன பேசுறது எது பேசுறது, இப்படி இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அழைப்பதில் பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைப்பு இதழ் என்றால் என்ன தெரியுமா? அழைப்பு இதழில் மட்டுமே இருப்பது தான் அழைப்பிதழ். ஆமாம், வெறும் உதட்டளவில் கூப்பிட்றது தான் அழைப்பிதழ், உள்ளத்தில் இருப்பது வேறு. அதனால் நீங்களும் நானும்லாம் உள்ளத்தில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லிக்கொள்கிறேன்.